பேர் வந்து தாய்ப்பை நாலா சில்லி சிக்கன் தாய்ப்பை அம்மா களி சி அம்மா கோஸ்ட் நல்லா இருக்கு பேர்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு அம்மா கோஸ்ட் ஹாய் காய்ஸ், இது நம்ம ஆரிஃப் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏஷியன் ஹைவ். இது எங்கே இருக்குன்னா அண்ணநகரில் இருக்குது, கே ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் ரவுண்ட் டவுன் கிட்டே இருக்குது. லொக்கேஷன் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஏஷியன் ஹைவ் பொதுவாக என்னதுன்னா இது ஒரு சைனீஸ் குசின். சைனீஸ் குசினில் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பு, மோமோஸு, ஹக்கா நூடுல்ஸு, அப்புறம் வந்து மவுண்டன் ஃபிஷ்ஷு, சில்லி புக்கெட் ஃபிஷ்ஷு, கிராப் ரோலு, நிறைய இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்பெஷல் ஃபுல்லாக நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆமாம், ஸ்பெஷல் மட்டும்தான் ஆக்சுவலாக நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் கேட்டு வெயிட்டர்கிட்ட கேட்டு சர்வர்கிட்ட கேட்டு எத்தனை பெஸ்ட்டோ அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு அதை நாங்கள் இன்னைக்கு காட்ட போகிறோம். இந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு காட்டுவோம். இது ஃபுல்லாக டீட்டெயில் ரிவ்யூ தான், ஃபுல்லாகவே நாங்கள் சொல்லுவோம். இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோஸில் நாங்கள் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டீங்க ப்ரைஸ் சொல்லுங்கள், எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ்லேருந்து மெனு கார்ட்லேருந்து எல்லாமே காட்டும். நல்ல டீட்டெயிலிங் வீடியோஸும் இது ஒரு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு ஃபுல்லாக. நம்ம ஸ்டார்டிங் என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப். சூப் என்ன பேர் நான் சொல்லுவார், வெஸ்ட் லேக் கிளாம் சூப். கரெக்டாக சொல்லிட்டோமா? இவ்வளோ சூடாது சூடே இல்லை. சாரி, இது பார்க்க தான் கிளியர் சூப் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்குது. மட்டன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. மட்டன் கடிப்பட்டோமே நல்லா கடிப்படுது. ஸோ நல்லாயிருக்கு, நல்லா வேக வெஜிடபிள்ஸும் நல்லா டேஸ்ட் கொடுக்குது. சூப் 1/2 தான் சொன்னோம், ஆனால் அதுவே திக்காக தான் இருக்குது. சூப் நல்லா திக்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல குடிக்கும்போது ரொம்ப இதாக இருக்கும், வாட்டரியாக இருக்கும். இது வந்து நல்லா திக்காக இருக்குது. சூப் நல்லா இருக்குது, கிளியர் சூப்பில் செம்ம ஸ்பைசி. இப்போ வந்து தாய் ரெட் கறி வித் ஸ்ட்ரீம் ரைஸ் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட் வந்து ரைஸ் போட்டுக்கலாம். ஸ்டீம் ரைஸ் போதுமா? போதும். ஸோ இது வந்து தாய் ரெட் கறி. இது அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுறேன். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சாப்பிடுவோமா? இது ஆக்சுவலாக என்னது? தாய் தாய் இருக்கே தெரியுது என்ன இருக்கும் இதில். இது மஷ்ரூம் சார், மஷ்ரூம் இருக்குடா. இது என்னது ப்ரோ, சிக்கன் தானே? எல்லாமே இருக்குமா? ஓ, ஸோ இதில் வந்து மஷ்ரூம்ஸு, சிக்கனு, அவ்வளோதான். ஆ, கேப்சிகம், ஆனியன் எல்லாமே சேர்ந்து வருது. ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. எனக்கு அப்படியே பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லா வருது அப்படியே. ஆமாம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது, இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப இனிப்பாக இல்லாமலும் நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இதுக்காண்டியே ஒரு கிரேவி சில்லியாக வாங்கினோம், ஏன்னா எனக்கு வந்து ஸ்பைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இதோட பேர் வந்துட்டு தாய் ரெட் கறி வச்சு இது பண்ணிட்டோம், அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து சில்லி கிரேவின்னு நாங்கள் ஒன்று ஆர்டர், கிளாசிக் சில்லி கேப்சிகம் கிரேவி, எக்ஸாட்டிக் எக்ஸாட்டிக். ஸோ இதுலேயும் சிக்கன் தான், சிக்கன் ப்ளஸ் கேப்சிகம் அதிகமாக இருக்குதுல்ல. இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நூடுல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சாப்பிட்றா நல்லா திக்காக இருக்குது கறி வந்து. அப்புறம் எனக்கு
ரைஸோட நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. இந்த ரைஸோட இது கிடையாது சைட் டிஷ், நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்டோம் நினைக்க மாட்டேன். அவ்வளோவும் ஸ்பைஸ் இல்லை, பட் ரைஸோட ட்ரை பண்ணிருங்க. நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸோட ட்ரை பண்ணு, அதோட சாஸ் தான் இது, ஆக்சுவலாக கறி தான் இது, தப்பாக போட்டோம். அடுத்து வந்து இது வந்து மோமோ, ஃப்ரைட் மோமோ. இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், வெறும் ஃப்ரைட் மோமோ. ஓகே, சிக்கன் ஃப்ரைட் மோமோ. ஸோ இது வந்து கூட கறியோட தந்துருக்காங்க. சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இதாகுது, இங்கே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அந்த எஜ்ஜெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஃப்ரைட் பண்ணியிருக்காங்க, அதுவும் அந்த சிக்கனுமே நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்பைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இதில். இதே மாதிரி மூணு மோமோஸ் இருக்குது, ஸ்டீமி ஃப்ரைட் மோமோஸ் இருக்குது, ஸ்டீமி மோமோஸ் இருக்குது, ஃப்ரைட் மோமோஸ் இருக்குது, பேன் ஃப்ரைட் மோமோஸ் இருக்குது. இது மூணு இருக்குது. நம்ம இதில் வந்து ஃப்ரைட் மோமோஸ் பண்ணியிருக்கோம். இது நிஜமாலே ஃப்ரைட் மோமோஸ்ன்ற பேருக்கே கிறிஸ்பியாக நல்லாவே இருக்குது. சிக்கன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு, இது பேர் வந்து சில்லி காட்டேஜ் சீஸ். ஏஷியன் பிபிக்யூ காட்டேஜ் சீஸ் ஓரியண்டல் சீஸ் பாம்பு. ஏஷியன் பிபிக்யூ சீஸ், இது இது ஒரு வெஜ் டிஷ்ஷு. வெஜ் ஒன்றே ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இது ஒன்று தான். வேறு வெஜ்ஜு இருக்குது, கறி சீஸ் ஃபிட்டஸ்லாம் இருக்குது, பட் இது தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுதான் ஒரு பெஸ்ட்னு இருக்குது, இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டிஷ் அவங்களோடது. ஒன்றுமே இல்லை, இதில் வந்து ஃபுல்லாக சீஸு, அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்வீட் சில்லி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்வீட் சில்லி அதெல்லாம் போட்டு வெஜ் லவர்ஸ்க்கு இது பிடிக்கும். இந்த டிஷ் பேர் வந்து சில்லி பேசில் ஃபிஷ். எனக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் சைனீஸ்க்கு சாப்பிட்டதில்ல, சாப்பிட்டதுல இல்லை, ஏன் சாப்பிட்ருப்பேன் தெரியல. ஃபிஷ்ஷோட இன்சைட் பாருங்கள், நல்லா இதாக இருக்குது, குக்காக இருக்குது, நல்லாவே குக்காக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு ஆக்சுவலாக சாஸ் இதை தொட்டு சாப்பிடலாமா? அப்படி தான், ஆமாம். இது நார்மலாகவே ஒரு நல்ல ஸ்டார்டர், இது ஃபிஷ் லவ்வர்ஸ் அண்ட் ஃபிஷ்னாலே பிடிக்கும்னா அது இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும், சூப்பராக இருக்குது. இது இது பேர் தான் மவுண்டெயின் சில்லி சிக்கன். அடிக்கடி அடிக்க வச்சுருக்காங்க, மலை மாதிரி இருக்கான் கேமராமேன் முளைக்கிறான். சிக்கன் வந்து ஃபுல்லாக அந்த கார்ன் பவுடரில் மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு ஸ்பைசஸ் இதெல்லாம் இது பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. மசாலா நார்மல் தான், ரொம்ப ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், ஓகேவா இருக்குது, நார்மலாக இருக்குது. இதுதான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஷ்ஷு, ஸ்டிர் ஃப்ரைட் பிபிக்யூ விங்ஸ். இது வந்து விங்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சைனீஸில் ஸ்டைலில் விங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்டா கீழே வரைக்கும் போகிறேன், இந்த பார்பிக்யூ ஃப்ரை நல்லாவே ஃப்ரை பண்ணியிருக்காங்க, இது நல்லாவே இருக்குது, மஸ்ட் ட்ரை தான். விங்ஸ் இங்கே சைனீஸ் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு விங்ஸ் ட்ரை பண்ணணும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸ்பைசியாலாம் இல்லை, நார்மலாக இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாகலாம் இல்லை, மசாலாஸ் ஆட் பண்ணிடுவாங்க, ஆனால் அந்த லீவ்ஸோட டேஸ்ட் நிறையவே வரும். அடுத்த டிஷ் வந்து வெல்மெட் ப்ரான்ஸ். வெல்மெட் ப்ரான், ப்ரான் எங்கே போனாலும் நல்லாயிருக்கும், சைனீஸ் டிஷ் ஸ்டைலில் எது நல்லாயிருக்கும் என்னென்ன பேசலாம் பாருங்க. மேலே இருக்க சாஸ் சூப்பராக இருக்கு, சாஸ் நீங்கள் நிறைய குழம்பு இருக்குல்ல நல்லா தேய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, சாஸ் சூப்பராக இருக்குது, ப்ரான் நல்லாவே குப்டாக இருக்குது, கடிக்கும் போது நல்லாவே சாஃப்டாக உள்ள போகுது. ஆ, டேஸ்ட் அவ்வளோ இல்லை, இது வந்து மாதிரி டல்லாக இருக்குது டேஸ்ட்டு, ஃபுல்லாக அந்த மாவு டேஸ்ட் தான். இந்த சாஸ் நல்லா தேய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன ட்ரை பண்ணி போகணும் பார்த்தீங்கன்னா, ஐயோ பேர் மறந்து, பேர் என்னது ஒரு விஷயம் தேடி சொல்கிறேன், பர்மீஸ் கிராப் மீட். பர்மீஸ் கிராப் மீட், இது நண்டு, நண்டு இது வரைக்கும் நாங்கள் அதை இடல மயச தடவு. உள்ள ஸ்டாப்பிங்க, நண்டு உங்களுக்கு பிடிக்குன்னா அது நிஜமாலே ட்ரை பண்ணுங்கள்,
சூப்பராக இருக்குது. நண்டு ஃபேவர் இல்லை அவ்வளோ, அதனால எனக்கு தெரியல. ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். மாவு மாதிரிலாம் இல்லை, அப்படியே டேஸ்ட். மாவுல ஸ்டஃபிங்கோட இது நல்லாவே தெரியுது வாயில், கிறிஸ்பி அண்ட் ரியலாக நல்லா இருக்குது. அடுத்த டிஷ் வந்து ஹக்கா நூடுல்ஸ். பெரிய பெரிய நூடுல்ஸ் என்ன மெனு பார்க்குறியோ நீ? அடுத்த நூடுல்ஸ் வந்து பெரிய பெரிய நூடுல்ஸ் வித் ஸ்டிர் ஃப்ரை. அடுத்த டிஷ் வந்து பெரிய பெரிய நூடுல்ஸ் வித் ஸ்டிர் ஃப்ரை. இது நூடுல்ஸோடையே தருவாங்க, ரெண்டு ஒரே தான், வேறு வேறு இது ஒன்று தான். நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸோடு உங்களுக்கு கிரேவி தருவாங்க, இதுவே சைனீஸில் அப்படி தான் மிக்ஸ்டாக தருவாங்க. ஓ சிக்கனா? ஆமாம் சிக்கன். ஓ இதுதான் வித் ஸ்டிர் சிக்கன். ஆ சிக்கன் மட்டும் தனியாக தின்னுக்கிறேன், ஃபுட்டோட தின்னு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்குது. இந்த கிரேவியோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இதுதான் கிளாசி சிக்கன் கிரேவி. அப்புறம் எதுவும் நார்மலாக இல்லை, இது அந்த இதோட இது நல்லா இருக்கு. மாண்ட்ரோயின் நல்லது. நீங்கள் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா மாண்ட்ரோயின் சேர்த்து ஆர்டர் பண்ணுங்க, இதோட இது டேஸ்ட் நல்லா இருக்கு. அடுத்த டிஷ் வந்து பர்ன்ட் ரைஸ் வித் ஸ்டிர்டு சிக்கன் தான். இதுவும் பர்ன்ட் கார்லிக் ரைஸ் வித் ஸ்டிர் சிக்கன். தப்பு தப்பாகவே சொல்லுங்க, இது எங்களோட ஸ்பெஷல் தான். இது நார்மல் கிரேவியும் போடுவோம், இதுவும் அதோட அந்த கிரேவி தான். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், சைனீஸோட இது அப்படி தெரியுது. நிறைய ஹோட்டலில் வந்து தண்ணியாக தருவாங்க இவங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நார்மல் மீடியம் கரெக்டாக இருக்குது. சிக்கன் ஆக்சுவலாக நீங்கள் கறியில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க, கம்மியாக கொடுக்குறாங்களா இல்லை நிறைய இருக்குது, உள்ள நாலஞ்சு பீசஸ் இருக்குது கறியில். அதுவும் அது இந்த கறியெல்லாம் ஃப்ரீ தான் ஆக்சுவலாக, அதெல்லாம் ஃப்ரீயாக வருது, அது கூடவே வரும். அது கூடவே வரும். ஆனால் அந்த கறி அவ்வளோ டேஸ்ட் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியல, ஃபுட்டில் போட்டு சாப்பிடும்போது கறியோட டேஸ்ட் அவ்வளோ தெரியல. நம்ம எப்பவும் போல் சில்லி சிக்கன் கிரேவியே போட்டுருவோம். வேலை இவங்க இப்படி தான் தின்னுவாங்களா எனக்கு புரியல, ஏன்னா விங்ஸ்லேயும் இதே டேஸ்ட் தான் இருந்தது. இதே டேஸ்ட்னால் டேஸ்ட்டோட டேஸ்ட்டே மீடியம் நார்மல் அந்த மாதிரி தான் இருந்தது, டேஸ்ட் அவ்வளோ ஸ்பைஸியாக எதுவுமே தெரியல எனக்கு. எதுவும் எனக்கு இப்போவும் சாஸ் எதுவும் தண்ணி தொட்டு ஒரு நூடுல்ஸ் வச்சு சாப்பிட்றது ஒரு சைனீஸ் டேஸ்ட் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். ரைஸும் நார்மலாக தான் இருக்குது. ஆமாம், நூடுல்ஸ் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. ரைஸில் அவ்வளோ டேஸ்ட் இல்லை, கார்லிக் டேஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் மீலோட கடைசி முன்னாடி ஒரு இதுக்கு வந்துருக்கும், இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ். ஆமாம், டெசர்ட் தான். ஸோ இதுதான், இது பேர் வந்து தாய்ப்பை. நான் சொல்லுவேன் சில்லி சிக்கன், தாய்ப்பை அம்மாக்களை சி அம்மா கோஸ்ட். நல்லா இருக்குது, பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அம்மா. ஸோ இதுதான் உள்ள எப்படிலாம் இருக்கு. இது நல்லா இருக்குது, ட்ராகன் சிக்கன் மாதிரியே இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன கேட்டால் சாப்பிட்டது இதுதான் பெஸ்ட்டு, மஸ்ட் ட்ரை. இது நான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், வந்த இதில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட். இதுதான் லாஸ்ட் டிஷ்ஷு, இது ஒரு டெசர்ட்டு. இது பேர் என்னென்னா ஹனி கிளேஸ்ட் ஃப்ரைடு ஐஸ்கிரீம். ஃப்ரைடு சிக்கன் நான் போன வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா லெட்டு மாதிரி இருக்குது. இல்லை ஓ ஐஸ்கிரீம் அது நான் கையிலேயே தின்றேன்டா. பாதாம ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். அடுத்து நாங்கள் எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லி இனிமேல் நாங்கள் எல்லா வீடியோக்கும் ரேட்டிங் கொடுக்கலான்னு இருக்கோம், எந்த ஹோட்டலில் எப்படின்ட்டு. இந்த ஹோட்டலுக்கு அந்த ஐடியாவில் இல்லையே, சரி சொல்லு. இந்த ஹோட்டலுக்கு ரேட்டிங் 10/7. எனக்கு தெரியாது, இது இந்த இதுலேயே நான் வரல, அவர் சொல்கிறாருன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதோட டாடா, பை பை, ஹரிஷ்குமார்.